Hi friends, welcome to SBN Gaming Tamil. இந்த விட நாம என்ன பார்க்க போறோம்னா கிளைடர் எப்படி யூஸ் பண்ணி ஃபேக்டரி மேல போறோம்னா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டிஸ்மாக் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பக்கத்தில் அப்படியே சென்டரில் இறங்கிட்டோம். இறங்கிட்டோம், வாங்க பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் அப்படி இந்த ஸ்குவாடே இறங்குது, அவனுக்கு இறங்கிட்டு போட்டுவோம். நம்மளோட வேலை என்னென்னா கிளைடர் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது. அப்படியே ஜம்மு லேண்ட் பண்ணுறோம். அப்படியே லேண்ட் பண்ணியாச்சு. அப்படியே போய் எங்கள் ஸ்கேக்கன் இருக்குது, அதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு கிளைடரில் வேலை இருக்கும். ஏற வேண்டி நம்ம லைவ் போடலாம்னு ஒரு ஐடியாவில் வரும். லைவ் போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். க்ளோ வால் இருக்குது, அதை எடுத்துப்போம். எப்பயுமே க்ளோ வால் இப்படி எதுக்கும் ஒரு கையில் வச்சுக்கோங்க. கிளைடர் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே எதிர்ப்புக்கு போய் இறங்குனீங்கன்னா டேரெக்டாக போய் எனிமி ஃபேஸ் பண்ணுறத விட க்ளோ வால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவர் எடுத்து ஃபேஸ் பண்ணலாம். தாங்க தெரியுது பாருங்கள், ஒரு ரக்கையாட்டாக தான் போயிருந்தா கிளைடர். அது போய் எடுத்துங்க. அப்போ எடுத்துகிட்டு ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போய்க்குங்க. ஹைட்டான பிளேஸ்னால் இருக்கிறதுல இருக்கிறதுல வந்து பீக்கு தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹைட்டான பிளேஸுக்கு போயிட்டு அங்கே போய் நின்றுங்க. நின்று தான் இந்த மாதிரி இந்த கல்லில் இருக்குது பாருங்கள், இந்த டவர் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட நின்று ஓடி போய் ரெண்டு டைம் குதிக்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா வச்சுங்க, ஜம்ப் அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா கிளைடர் ஓப்பன் ஆயிரும். இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் போய் ஃபேக்ட்ரி மேலே லேண்ட் பண்ணுற அளவுக்கு. அதான் நான் அங்கேருந்து ஜம்ப் பண்ணேன். அப்படியே வந்து இறங்குறதா இருந்தால் மறுபடியும் அந்த ஜம்ப் பட்டன் அழுத்தினீங்கன்னா மறுபடியும் இறங்கிக்கலாம். அவ்வளோதான், இறங்கிட்டோம். மறுபடியும் இங்கேருந்து அங்கே இறங்கினா இந்த மாதிரி தான் ஒரு டேங்க் காட்டிருக்கும், அது மேலே இருந்து இறங்கி இறங்கி இறங்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஹெல்த் குறையாது. ஒரு அடி இறங்குறதுக்குள்ள அப்படி இறங்குமே கொஞ்சம் ஹெல்த் குறையாது. அவ்வளோவோ அவ்வளோதான் இந்த வீடியோவே அவ்வளோதான். அப்புறம் இங்கேருந்து பார்த்தா ஒருத்த வரான், சரி அவனை எப்படினாச்சு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான டைம் முடிச்சுட்டு வரு. சரி, இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சார்.